வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/10/2021, பிலவ வருடம், புரட்டாசி மாதம், 26ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:02, கரணம் 7:30 முதல் 9:00 வரை, திதி இன்று அதிகாலை 3:40 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று மாலை 4:20 வரை மூலம், பின்பு பூராடம், யோகம் இன்று மாலை 4:20 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம், ரோஹிணி, மிருகசிரேஷம். மேஷராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிலும் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், அஸ்வினி மகிழ்ச்சியான நாள், பரணி திறமைகள் மேம்படும், கிருத்திகை சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். அலைச்சல்களும் கூடும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம், கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி அலைச்சல்கள் அதிகமாகும். மிருகசிரேஷம் நிதானம் தேவை. 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், மிருகசிரேஷம் வளமான நாள், திருவாதிரை நிதானம் தேவை, புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் உருவாகும். குழந்தைகளின் மூலம் நன்மையான நிலை ஏற்படும். எதிலும் சேமிப்புகளும் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். பூசம் அலைச்சல்கள் கூடும். ஆயில்யம் சேமிப்புகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லது நடக்கும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் தடைகள் நீங்கும். உத்திரம் அனுகூலங்கள் உருவாகும். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும்.
சுப செய்திகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். மனதில் தன்னம்பிக்கை மேலோங்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் வெற்றிகள் ஏற்படும். சித்திரை பிரச்சனைகள் நீங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும். சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளின் மூலம் நட்புகள் ஏற்படும். கௌரவங்களும் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை கடமைகள் கூடும். சுவாதி மேன்மைகள் ஏற்படும். உற்சாகம் நட்புகள் உருவாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிம்மதியான நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். இதிலும் நிம்மதியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்டு இருந்த பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நிம்மதியான நாள். ஹனுஷம் லாபம் ஏற்படும். கேட்ட ஆதரவுகள் கிடைக்கும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். எதிலும் வருமானம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேம்படும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். பொருள் வரவுகளும் மேம்படும். பொறுமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நெருக்கடிகள் நீங்கும். திருவோணம் ஆர்வம் ஏற்படும். அவிட்டம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரத்தில் நிம்மதியான நிலை மேம்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். குழந்தைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். புதுவிதமான மாற்றங்களை கையாளுவீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டு முன்னேற்றமும் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் பிரச்சனைகள் நீங்கும். சதயம் மனக்கசப்புகள் நீங்கும். பூரட்டாதி குழப்பங்கள் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் அதிகமாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும்.
தொழில் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். யோசித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி சந்தர்ப்பம் அதிகமாகும். ரேவதி மாற்றங்கள் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.